சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட பிறந்த நாளை கேக் வெட்டி எல்லோருக்கும் சாக்லேட் கொடுத்து கொண்டாடணும்னு ஆசை இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்போ பாக்ஸ்ல சாக்லேட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறத எதிர்பார்த்து மாதக்கணக்கா காத்திருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படி சின்ன வயசுல தன்னோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசையோட இருக்கிறவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கொண்டாட்டத்தின் மேல ஆசையை இழந்துடுறாங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் சின்ன குழந்தைங்க மாதிரி பிறந்த நாளை கொண்டாடணுமா என்கிற மனநிலைக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. அந்த வகையில தன்னோட பேச்சையும் மீறி தனக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிய கம்பெனி மேல வழக்கு தொடர்ந்து அதுக்கு நஷ்டஈடும் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அமெரிக்காவில் கெண்டக்கி மாகாணத்தில் இருக்கும் கிராவிட்டி டயக்னாஸ்டிக் என்ற நிறுவனத்தில் லேப் டெக்னீசியனாக பணியாற்றி வந்தவர் கெவின் பேலி. பணியாளர்கள் ஒவ்வொருவரோட பிறந்த நாளுக்கும் பார்ட்டி கொடுத்து கொண்டாடுவது அந்த கம்பெனியோட வழக்கமாக இருந்து வந்திருக்கு. அந்த வகையில் 2019 ஆகஸ்ட் மாதம் கெவினுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. தனக்கு பார்ட்டி எல்லாம் வேண்டாம்னு அதன் மூலமா சின்ன வயசுல தான் சந்திச்ச வருந்தத்தக்க விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வரும்னு கம்பெனி மேனேஜர் கிட்ட கெவின் கோரிக்கை வச்சிருக்கார். ஆனா கெவின் சொன்னதையும் மீறி தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு உணவு இடைவெளியின் போது சர்ப்ரைஸா அவருக்கு கம்பெனி சார்பா சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்திருக்காங்க. இதனால உடனே கெவினுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. வீதி அடைஞ்சு கொஞ்ச நேரம் சுவாசிக்க முடியாம ஒரு மாதிரி மயக்கம் வந்த மாதிரி கெவின் ஆயிருக்காரு. தான் அவ்வளவு சொல்லியும் சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதா நிர்வாகத்துக்கிட்ட கெவின் சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு தகாத வார்த்தைகளால கெவினை திட்டியது மட்டும் இல்லாம வேலையை விட்டே நீக்கி இருக்காங்க கிராவிட்டி டயக்னாஸ்டிக் நிறுவனம். இதனை தொடர்ந்து தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அந்த நிறுவனத்தின் மேல கெண்டக்கி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து நஷ்டஈடும் கேட்டிருக்காரு கெவின். இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் கெவினை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுக்கு $30,00,000 நஷ்டஈடா $150,000 வழங்கணும்னு கிராவிட்டி டயக்னாஸ்டிக்ஸ்க்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது இந்திய மதிப்புல சுமார் 3,40,00,000 ஆகும். ஒழுங்கா பணி செய்யற நிலையில இருந்தும் கெவினோட குறைபாட காரணமா வச்சு அவரை வேலையை விட்டு நீக்கியது தவறு அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் சொன்ன தொகையை வழங்க முடியாது அப்படின்னு அந்த கம்பெனி அறிவிச்சிருக்கு. கெண்டக்கி நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.